அதாவது நவம்பர் மாசம் 7ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள சைக்ளோன் இருக்கு, அதுவும் வந்து பெருமழையை கொடுக்கும். அதே நேரத்துல வந்து அரேபியன் சீலியும் சைக்ளோன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்புகளில் நான் கடைசியில் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மத்திய தெற்கு தமிழ்நாடு பகுதிகள் மிக அதிகமான மழைப்பொழிவை பார்த்து வெள்ளத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது அப்படின்றத என்னுடைய வார்னிங் கொடுத்துருக்கேன். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல கிட்டத்தட்ட 35-40% அதிகமான மழை பொழிவு பெற்றிருக்கு. அதனால பூமி வந்து தண்ணியை வாங்கக்கூடிய சக்தியை வந்து நிறைவு பெற்று விட்டது. ஸோ இனிமேலேருந்து வரப்போற தண்ணி மேலே வாங்கிக்க முடியாது. அப்போ வெள்ளம் வரும்போது இந்த வெள்ளம் வந்து மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். இந்த வருஷம் கூட நான் வந்து ஆகஸ்ட் 3ஆம் வாரத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் மிக அதிகமான வெப்பத்தை சந்திக்கும் கொடுத்துருந்தேன். ஆர்டிக்ல வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் நோன் நம்பர் ஆஃப் இயர்ஸ், 38 degrees ஆர்டிக்லன்றது அன்பிலீவபிள். பூர்ணமாக உலகம் அழிந்ததாக சரித்திரமே கிடையாது. சிவிலைசேஷன் வந்து ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கண்டினியூஸா ஆகிட்டே இருக்கு. நம்ம கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம குறிப்பா பேசிட்டு இருக்கோம். நியூஸ்லிஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மழை அடிச்சாலே நம்ம எல்லாருக்குமே வெள்ள இருக்கு, துணியை காய போட்டோமா, மழை பயங்கரமா இருக்குமா இப்படின்ற ஒரு தாட்ஸ் தான் இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மழையை நான் என்னைக்கு வந்து நான் போக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எஸ், வானிலையை வந்து ரொம்ப அழகா துல்லியமாக போக்கஸ் பண்ணக்கூடிய புயல் ராமச்சந்திரன் அவர்கள் நீங்க நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹைதராபாத்ல வெள்ளம் வருது, கஜா புயல் வருது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நபர் கணிக்கிறாரு. அதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மெஷர்ஸ் எதுவுமே இல்லாம வந்து இவர் ஒரு புது ஒரு மெத்தடாலஜியில வந்து கணிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து பலரால வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சுனாலுமே வந்து இந்த எஃபிமரிஸை வச்சு வந்து நீங்க வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து நீங்க பண்றது வந்து அது எப்படி அது வந்து சாத்தியமாகுது? இது ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா வந்து இந்த அக்டோபர் மாதம், அதுவும் அக்டோபர் இறுதியில் வானிலையில வந்து ஒரு மாற்றம் இருக்கும், மழை பெய்யும் அப்படின்றத வந்து நம்மளுடைய மீட்டரியாலஜிக்கல்ல வந்து இப்போ சொல்லியிருந்தாலுமே இதை வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பே வந்து நீங்க வந்து ஃபோகஸ் பண்ணி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இது எப்படி சாத்தியமாகுது சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது என்னுடைய ஆராய்ச்சி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆராய்ச்சியில வந்து இந்த வேதிக் சயின்ஸ் அப்படின்றதுல வந்து எல்லாமே இருக்கு. அதாவது எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், ஒரு மொபைல் வாங்கினோம்னா அது கூட ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்ன சிப் யூஸ் பண்ணிருக்கு, என்ன மதர் போர்டு இருக்கு, என்ன ஸ்பீட்ல வேலை செய்யும், ரேம் என்ன அப்படின்ற மாதிரியா, அது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல். அது மாதிரியே இந்த உலகம் இயக்கம், மனித இயக்கம், மனித புத்தியோட இயக்கம், மனிதனோட ஆரோக்கிய இயக்கம் எல்லாத்தையும் பத்தி இருக்கிற ஒரு மேனுவல் தான் வேதிக் ஸ்கிரிப்ட்ஸ். அதுல நான் எடுத்துட்டு இருக்கிறது வந்து அஸ்ட்ரானமி அண்ட் மீட்டியாலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ். அது வந்து என்னுடைய ஆர்வத்தில் அதில் போயிட்டு கிட்டத்தட்ட 20 வருடங்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிறைய தப்பு பண்ணி கொஞ்சம் தான் கற்றுட்ருக்கேன். இன்றைக்கும் நான் கற்றுக்குட்டி தான். பட் இந்த கற்றுக்குட்டியாக இருந்தாலும் இந்த விஞ்ஞானத்தோட வீரியத்தினால தான் நீங்கள் சொன்ன பிரகாரம் எல்லா நிகழ்வுகளும் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடிஞ்சிருக்கு. தவிடக்கூட ஆரம்பிக்கல, அந்த செயலில் தான் இருக்கேன். பட் இதில் என்ன முக்கியம், விஞ்ஞானம் பொய்க்கவில்லை அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். பொய்க்கவே பொய்க்காது, இதுதான் இந்த பர்ஃபெக்ட் சயின்ஸ். ஏன் பர்ஃபெக்ட் சயின்ஸ்னு சொன்னேன்னா, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மட்டும் இதில் வந்து இயக்கத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கல. சோலார் சிஸ்டம் இயங்குற ஜோடியாக், அந்த ஜோடியாக் இருக்கிற மில்கிவே, இந்த மில்கிவேயோட டிரான்ஸ்லேட் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய வேதிக் மீடியா இருந்துச்சு. எல்லாத்தை பற்றியும் குறிப்புகள் இருக்கு. பட் என்னுடைய நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் நான் டிவோட் பண்ணுற டைம், என் பிஸ்னஸ் மீறி நான் வந்து டிவோட் பண்ணுற டைமில் தான் என்னால் பண்ண முடியுது. பட் என்னோடய ஆராய்ச்சியில் ரிப்பீட்டடாக நிறைய சக்ஸஸ் காமிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வருஷம் இப்போ இருக்க நடப்பு நிலைமை எடுத்துங்களேன், நம்மளோட ஐஎம்டி வந்து செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை செட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் இனி வரைக்கும் செட் ஆகலை. வேற என்னுடைய ஃபோர்காஸ்ட் போன வருஷம் பப்ளிஷ் பண்ணதில் அக்டோபர் கடைசி வாரம் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட் ஆகும்னு கொடுத்துருக்கேன். அதை தவிர முக்கியமான இல்லை, லாஸ்ட் வீக் செட் ஆகும். அக்டோபர் 20th-31st ஒரே நேரத்தில் பே ஆஃப் பெங்கால்லையும் அரேபியன் சீலையும் புயல் சின்னங்கள் உருவாகும் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரேபியன் சீலில் ஒரு புயல் சின்னம் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் ஒரு புயல் சின்னம் இருக்குது. ரெண்டு புயல் சின்னத்தை பற்றியும் முன்கூட்டியே சொல்கிறது, இது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை, இதே மாதிரியான நிலைமை வந்து நவம்பர் மாதமும் வரப்போகிறது. இப்போது இது ஒரு விஞ்ஞானம் இல்லாமல் இது 19வா சொல்ல முடியாது. இந்த விஞ்ஞானத்தோட தீவிரத்தினால தான் என்னுடைய கற்றுக்குடிய ஆராய்ச்சியில் கூட இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் காமிக்க முடியுது.
சரி, இப்போ உங்க நேரடியா வந்து உங்க ஃபோர்காஸ்டுக்குள்ள போயிடலாம் சார். அதாவது அக்டோபர் 20 31 வரை வந்து ஒரு புயல் சின்னம் ஒன்று உருவாகும், குறிப்பா வங்கக்கடல்ல அரபிக்கடல்ல வந்து அது உருவாகும், உருவாகி வட ஆந்திரா ஒடிசாவில் வந்து அது வந்து கரையை கடக்கும் அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இதனால் கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏறக்குறைய வந்து நீங்க சொன்னது வந்து துல்லியமாவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய பிரசன்ட் சினாரியோ, பிரசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து என்ன சார்? நம்ம வந்து இந்த மாதம் இல்லை வந்து நவம்பர்ல வந்து நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். அதாவது இப்போ இமீடியட்டா வந்து அக்டோபர் 31 வரைக்கும் இருக்க போற இயக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு கரைக்கு விலகிதான் இருக்கும். தமிழ்நாட்டில் அங்கங்குமா ஓரளவுக்கு மழை கிடைக்குமே தவிர பெருமழைன்றது தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு இல்லை. இந்த அக்டோபர் 31 அப்புறம் செட்டாக போகிற நார்த் ஈஸ்ட் மான்சூனில் நவம்பர் மாதத்தில் பிக்கப் ஆகி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஜனவரி வரைக்கும் மழை இருக்குன்னு என்னோடய குறிப்புகளில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் சைக்ளோன் வார்னிங் கொடுத்துருக்கேன். அதுவும் வந்து அரேபியன் சீல், அதாவது நவம்பர் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ள சைக்ளோன் இருக்குது, அதுவும் வந்து பெருமழையை கொடுக்கும். அதே மாதிரியா அதே நேரத்தில் வந்து அரேபியன் சீலியும் சைக்ளோன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம், டிசம்பரில் வந்து ஒரு லோ ப்ரெஷர்னால ஒரு நல்ல மழைக்குண்டான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த குறிப்புகளில் நான் கடைசியில் கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மத்திய தெற்கு தமிழ்நாடு பகுதிகள் மிக அதிகமான மழைப்பொழிவை பார்த்து வெள்ளத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது அப்படின்றத என்னுடைய வார்னிங் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த மான்சூனை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய தன்னார்வர்கள் தென் ஈவன் கோயம்புத்தூர் அக்ரிச்சர் யூனிவர்சிட்டி அவங்க மாதிரிலாம் கூட பெருமழை இருக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்குது, லானினா உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுலேயே கான்ட்ரடிக்டி ஃபேக்டர்ஸும் இருக்குது. லானினா சமயத்தில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபெயிலியர் ஆனதுக்கு உண்டான குறிப்புகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் இல்லை எல்நிலாவை பற்றி சொல்லும்போதும் இதே மாதிரி சொல்லுவாங்க, எல்நிலோவில் ஃபெயிலியரான வருஷமும் இருக்குது, பெருமழை கொடுத்த வருஷங்களும் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ எல்நிலோவை பற்றியும் இவங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடையாது, லானியனாவை பற்றியும் முழுமையான புரிதல் கிடையாது. இதுக்கு காரணங்கள் என்ன? அதோட இயக்கம் எல்நிலோ உருவானதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க. பட் இது ஏன் உருவாகுது, அந்த உருவாகத்தில் எந்த இதை பாதிக்க போகுது அப்படின்றதுக்கு உண்டான குறிப்புகள் இவங்களுக்கு வந்து இந்த ஆராய்ச்சி எல்லாமே வானிலை ஆராய்ச்சின்ற எங்களோட ஆராய்ச்சி இல்லாமல் கடத்த 100 தான் தீவிரமாக இருந்திருக்கு. 100 பூமியோட இயக்கத்தில் ரொம்ப 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 நெக்லிஜிபிள் பீரியட். அதில் இருக்க டேட்டாவை வச்சு பக்காவாக ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. அவங்களோட குறைபாடுகள் தான் தெரியும், அவங்க திறமைகளில் குறைபாடுகள் இல்லை, அவங்ககிட்ட இருக்க ரிலே பண்ணுற டேட்டா ரொம்ப கம்மி. வேற லட்சக்கணக்கான வருஷங்கள் எஃபிமிரிஸ் இருக்குது, எஃபிமிரிஸ் ரிலேட்டட் ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் பிரகாரம் இப்போ தான் வார்மிங் இருக்கும், இப்போ தான் கூலிங் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக சொல்ல முடியும். சைக்ளோன் முதற்கொண்டு நான் சொல்கிறது காரணம் அந்த எஃபிமெரிஸ் டேட்டா வந்து அவ்வளோ பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுறது இதுதான். இப்போ இந்த வருஷம் கூட நான் வந்து ஆகஸ்ட் 3 அக்டோபர் வரைக்கும் மிக அதிகமான வெப்பத்தை சந்திக்கும் கொடுத்துருந்தேன். ஆர்டிக்கில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் நோன் நம்பர் ஆஃப் இயர்ஸ், 38 ஆர்டிக்லன்றது அன்பிலீவபிள். ஓகே சார். சார், இப்போ 5th-16th டிசம்பரில் வந்து புயலின் காரணமாக வந்து ஒரு கனமழை வந்து உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அதுவும் தமிழக கடலோர பகுதிகளில் தொண்டி முதல் காரைக்கால் வரை இதனால் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, அது தீவிரமா இருக்குன்றது நிச்சயம். அந்த புயல் சின்னம் வந்து புயல் சின்னமா இருந்து பெருமழையை கொடுக்கும், அதாவது சஸ்டைன்டு லோ ப்ரெஷர் அப்படின்னு தான் கொடுத்துக்க. சூப்பர் சைக்ளோன் இருக்குது, பட் அந்த சைக்ளோன் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் அதுக்கு வந்து கரையில் நிற்கும்போது அதோட மழையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய தெற்கு தமிழ்நாடு வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் கிட்டத்தட்ட 35-40% அதிகமான மழை பொழிவு பெற்றிருக்கு. ஸோ அதனால் பூமி வந்து தண்ணியை வாங்கக்கூடிய சக்தியை வந்து நிறைவு பெற்று விட்டது. ஸோ இனிமேலேருந்து வரப்போகிற தண்ணி மேலே தான் உடமை தவிர பூமி உள்ள மேலே வாங்கிக்க முடியாது. அப்போ வெள்ளம் வரும்போது இந்த வெள்ளம் வந்து மக்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும், பயிர்களை பாதிக்கும் அப்படின்றது தான். நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், வெள்ளத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம் சார். ஸோ இன்னைக்கு நீர்நிலைகள் போக்கு நீர் போக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிட்டாலே இந்த வெள்ளத்துலேருந்து வெள்ளத்தோட பாதிப்பை கொஞ்சமாக குறைக்க முடியும். வெள்ளம் வராமல் தடுக்க முடியாது, வெள்ளத்தோட பாதிப்பை குறைக்க முடியும். அதே நேரத்தில் அரசாங்கம் ஒரு நீண்ட கால திட்டமிடுதலில் இந்த மாதிரியே தண்ணி கடலுக்கு போகிறதுக்கு பதிலாக ஹெவி மோட்டார்ஸ் வச்சு இன்லேண்டுக்கு ட்ரையாக இருக்க ஏரியாவுக்கு பம்ப் பண்ணலாம்,
அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி கொண்டு வரும்போது, இப்போ வீராணம் திட்டம் பம்ப் பண்ணி தான் சென்னைக்கு வருது, இட் இஸ் நாட் ஃப்ரீ ஃப்ளோயிங் வாட்டர். இப்போ எப்படி மேட்டூர்லேருந்து தண்ணி தஞ்சாவூர் கடமலைக்கு வர்றது வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங், கிராவிட்டி அண்ட் ஃப்ளோயிங்கில், வேற வீராணம் திட்டத்தில் வர தண்ணி வந்து பம்ப் பண்ணி வரப்படுகிறது. ஸோ அப்போ பம்ப் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் போது, ஒய் டோன்ட் வி பம்ப் எக்ஸஸ் வாட்டர் ஃப்ரம் இன்னோடேட்டிங் பிளேஸ்லேருந்து இல்லாத இடத்துக்கு பம்ப் பண்ண முடியுமே. ஸோ அந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும்போது தான் அரசாங்கம் பண்ண முடியும். அதனால் மக்கள் வந்து நீர்நிலைகளும் அதோட வடிகால்களும் சரியாக வச்சுக்கிட்டு, நீர்நிலைகள் எப்போவுமே வந்து ஃபுல்லாக வச்சுக்காம ஒரு குறிப்பிட்ட அளவு கம்மியாக வைக்கும்போது இந்த வெள்ள நிலத்தில் அதிகமாக ஒரு தனியே நீர்நிலைகளை தேமிக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிறது வந்து கடலுக்கு போறது தடை இல்லாம போகும்போது வெள்ளம் உருவாகாம இருக்கும். சார், இப்போ நீங்க சொல்ற இந்த பிரெடிக்ஷன்ஸ், நீங்க இதெல்லாமே வந்து சொன்னீங்க, அது துல்லியமாக நடக்கிறது, அது பல ஆண்டுகளுக்கு முன்னே வந்து நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. இது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு இன்டர் பிளானட்டரி ரிலேஷன்ஸ் வச்சுதான் வந்து நம்ம வந்து கணிக்கிறோம் அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, நல்ல விஷயம். ஆனா இன்டர் பிளானட்டரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம வந்து கணிக்கும் பொழுது இது வந்து எப்பவுமே வந்து சரியாக தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த ரிலேஷன் நான் கேட்கிறேன், கணிக்கக்கூடிய ஒரு பிளானட் இரு கிரகங்களுடைய அந்த ரிலேஷன்ஸ் வந்து எப்பவுமே வந்து மிக துல்லியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குங்களா? இல்லையே, இப்போ 360 டிகிரிஸ்ல இப்போ வந்து லெட் அஸ் டேக் ஒன்லி டூ பிளானட்ஸ். நான் வந்து ஒரே ஒரு கிரகணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். கிரகணம்ன்றது வந்து சூரியன், பூமி, சந்திரன், இது மூணுத்தோட மட்டும் இன்வால்வ். அமாவாசம் போது சூரிய கிரகணம் வருது, பௌர்ணமி போது சந்திர கிரகணம் வருது. ஆனால் வருடத்தில் இரண்டு முறை தான் சந்திரகிரகணம் வரும், வருடத்தில் இரண்டு முறை தான் சூரிய கிரகணம் வரும். சரி, இந்த ரெண்டு முறையும் ஒரே இடத்துல வர்றது கிடையாது. இப்போ வந்து 2019 பூரிய சூரிய கிரகணம் சென்னையில் வந்தது, அதாவது தமிழ்நாட்டில் வந்தது. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். ஸோ இந்த கிரகணத்தில் இருக்கிற வேரியபிளே வந்து இவ்வளோ இருக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்திரனை வச்சுட்டு இருக்கும்போதே தென் 13 அமாவாசைகள், 13 பௌர்ணமிகள் ஒரு வருஷத்தில் உண்டு. அந்த 13லையும் கிரகணம் வரல, 13லையும் இது சந்திரகிரகணம் வரல, சூரிய கிரகணம் வரல. ஏன் இந்த வேறுபாடுகள்? ஸோ இந்த 360 டிகிரிஸ்ல ஒவ்வொரு டிகிரியும் மாறும்போது குணம் மாறுது. சரி, இது மட்டும் மாற்றுதல் இல்லை, ஏற்ற இறக்கங்கள், அதாவது நம்மளுடைய பிளானட்டரி மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பூமி வந்து 23 டிகிரி டில்ட்ல சுத்திட்டு இருக்கு இல்லையா. இந்த டில்ட்ல சுத்துறதுல வந்து நம்ம வந்து பூமி சூரியனோட வட்டப்பாதையில போயிட்டு இருக்கும்போது அந்த டில்ட்டோட ஆங்கிள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. அதனாலதான் உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்றோம். இந்த மாறுதலுக்குனால அந்த 360 டிகிரியில அந்த மாற்றத்துக்கு வேற ஒரு மாற்றமும் இருக்கு. சோ மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் ரீட் பண்ணி சொல்றதுன்றது மிக மிக கடினமான ஒரு வேலை. பூர்ணமாக உலகம் அழிந்ததாக சரித்திரமே கிடையாது. சிவிலைசேஷன் வந்து ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம குறிப்பாக பேசிகிட்டு இருக்கோம். பட் அந்த கிடைக்க புதுசு புதுசாக, இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியில் புதுசாக ஒன்று கிடைக்கும்போது 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு வரும்போது, அதுக்கு முன்னாடி அந்த டேட்டா இல்லாத போது அது மாதிரி வேறு மாதிரி பேசியிருக்கோம். அது கிடைச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நிலைப்பாடுகள் மாறுது. ஸோ இந்த ஆராய்ச்சியில் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி சிஸ்டம் இருக்கிறதுனால இன்னும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அடுத்த 3000 வருஷத்துக்கு கேட்டலாக் போட்டு வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த லோக்கல் ஃபோர்காஸ்ட், டைம்லி வார்னிங், இதில் இருக்க சின்ன சின்ன கரெக்ஷன், இட் மே டேக் ஃபியூ இயர்ஸ் டு கெட் பர்ஃபெக்ட். பட் இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்ன்றது இது மாதிரியே அக்யூரேட்டாக மாடர்ன் மெட்டீரியாலஜி சொல்கிறதுக்கு இன்னும் 1000 வருஷம். ஐ ஹாவ் திஸ் எஃபிமரிஸ் புக். இந்த எஃபிமரிஸ் புக் வந்து எங்கிட்ட வந்து 2050 வரைக்கும் இருக்குது, 2100 வரைக்கும் இருக்குது. 3000 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் எஃபிமரிஸில் கிடைக்குது. இதை வச்சு நான் ரூமில் உட்காந்து போடுங்க, எனக்கு தேவையில்லை. சேட்டலைட் இமேஜ் இப்போ நான் 2020 வருஷம் உட்காந்துக்கிட்டு 2030 பற்றி எழுதுறேன்னா எப்படி எந்த சேட்டலைட் பிக்சர் எனக்கு கிடைக்கும்? ஸோ அதனால் இப்படி தான் நிலைப்பாடு இருக்குன்றதுக்கு ஒரு குணம் இருக்குது. இதை பற்றி ரஷ்யாவில் வந்து மிலன்கோவிச்ன்றவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முன்னாடியே நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். பெரும் இயற்கை சீற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் இந்த மாதிரியா பொத்தம்பதுவா நடக்கிறதுல, இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை, 5000 வருஷத்துக்கு ஒரு முறை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம் ஸ்கேல்ல ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் 19வது ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. எந்து வந்து மோர் ஸ்பெசிஃபிக், இந்த மோர் ஸ்பெசிஃபிக்கா லாங்கர் பீரியடுக்கு எடுத்துட்டு போக முடியுன்றது நான் துல்லியமா நம்புறேன். முடியும்னு நான் திண்ணமா சொல்லவும் சொல்றேன். அதனால இது இந்த விஞ்ஞானத்துல இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் இதுக்காக இன்ஃபேக்ட் ISRO இதுக்குன்னு ஒரு பிங் ஓபன் பண்ணாங்கன்னா within 2 years they will achieve 100% accuracy.
சின்ன ஒரு மழைன்னா கூட சென்னையை பொறுத்தளவு வந்து அங்கங்கே தண்ணி தேங்கிடுது, ஒரு லெட் அவுட் இல்லை ஒரு ட்ரெயின் அவுட் இல்லை வந்து தண்ணிகளுக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இந்த ஒரு மழை சென்னையை வந்து எந்த விதத்தில் எப்படி பாதிக்க போகுது? இல்லை, இப்போ சென்னையில் வந்து பாதி தவறுகள் வந்து மக்கள் மேலே இருக்குன்றது நான் சொல்லுவேன், அது ஒத்துக்க மாட்டாங்க, அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு வெள்ள பாதிப்பு கிடையாது. அதிகபட்சம் ஒரு நாளில் 15 சென்டிமீட்டர் மழை கிடைச்சா ஆச்சரியம், அது ஒன்று மொத்தத்தில் ஒரு 2 முறை கிடைச்சா ஆச்சரியம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய தெற்கு மாவட்டங்களில் நிச்சயமாக வெள்ள பாதிப்பு உண்டு. அந்த மாவட்டங்களில் இருக்கவங்க தான் தங்களை தற்காத்து கொள்ளணும். இந்த ஹெவி ரெயின் டேட்ஸ், நான் கொடுத்துருக்க டேட்ஸை வந்து வார்னிங்ஸ் எடுத்துட்டாலே உயிரிழப்பு பொருள் இழப்பு குறைச்சிக்க முடியும். அதாவது நீங்க சொல்லியிருக்கிற அந்த வார்னிங் டேட்ஸ் அப்படின்றது வந்து இன்னொரு வாட்டி வந்து நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி, 16ஆம் தேதி, ஜனவரி மாதம் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, இந்த 3 நாட்கள் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அந்த பீரியடே கொடுத்துருப்பேன், 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி அந்த மாதிரியே கொடுத்துருப்பேன். அது வந்து தமிழ்நாடு மன்றம் .com அப்படின்றதுல வந்து என்னுடைய ஃபோர்காஸ்ட், 2 ஃபோர்காஸ்டும் இருக்குது. அதாவது குளோபல் வெதர் ஃபோர்காஸ்ட், உலகத்துக்கு என்னுடைய வானிலை அறிக்கை கொடுத்துருக்கிறது. இந்தியாவுக்கு வந்து ஆனுவல் வெதர் ஃபோர்காஸ்ட் ஃபார் இந்தியன் சப் கான்டினென்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த டேட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர academia.edu அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட்ஸ் இருக்குது, கலிஃபோர்னியா பேஸ்டு, அதுலேயும் இருக்குது, அதுலேயுமே நீங்கள் போய் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் என்னுடைய பேப்பர்ஸ் வந்து டாப் யூனிவர்சிட்டிஸில் கிட்டத்தட்ட ஒரு 1000 யூனிவர்சிட்டியில் ரெஃபரன்ஸ், PhD ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இந்த ஆராய்ச்சி வந்து அரசாங்கம் தன் கையில் எடுத்துகிட்டு பண்ணணும். இது வந்து கருவேப்பிலை மஞ்சளுக்கு எல்லாமே பேட்டர்ன் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானத்தை பேட்டர்ன் பண்ணும்போது நம்ம அதோட ஆதாரத்தை இழக்க போகிறோம். அதனால தான் என்னால் பூடகமாக தான் பேச முடியுதே தவிர வெளிப்படையாக பேச முடியல. அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கு. இந்த விஞ்ஞானத்தை வந்து அரசாங்கம் கையில் எடுக்கும்போது, இது அரசாங்க கையில் இருக்க ஒரு முக்கியமான டூல், இது ஒரு ஆயுதம்னு கூட சொல்லலாம், ஒரு ஆயுதம் கூட சொல்லலாம். அதனால வந்து இதை எடுத்துக்கணுன்ற என்னோட ரிக்வஸ்ட். நீங்க எனக்கு கொடுத்துக்க சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு வந்து செய்தியை நீங்க ரீச் பண்ண வச்சிங்கன்னா நம்ம மக்களோட கஷ்டங்கள்ல வந்து தவிர்க்கிறதுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும். நிச்சயமாக சார், நீங்க சொன்ன மாதிரியே சென்னை இந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கில இருந்து நிச்சயமாக வந்து தப்பிவிடும் என்று உங்களை போலவே வந்து அனைவரும் அவருடன் காத்து கொண்டிருக்கிறோம். அண்ட் மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த காணொலி மூலமாக ஒரு விழிப்புணர்வோடு வெள்ள அபாய எச்சரிக்கைகளை வந்து மேற்கொண்டு வந்து அவங்களும் செயல்படுவாங்க அப்படின்னு வந்து நம்புறோம். உங்களுடைய நல்ல எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி.